உண்டான விதையை போட்டது அர்ச்சனா வந்து நிறையா வந்து மாஸ்க் மாட்டிகிட்டு இருக்காங்க அந்த மாஸ்க்கையும் கழட்டணும் அர்ச்சனா பற்றியும் பேசணும் அப்போ தான் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி அர்ச்சனாவை நாமினேட் பண்ணதே வந்து நீங்கள் தான் ஸோ அதனால தான் வந்து அவங்க வந்து எவிக்டே ஆனாங்க அதுக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் அனிதாவுக்கு பட் இருந்தாலும் அவங்க கடைசியாக பர்ஃபார்ம் பண்ணது வந்து உண்மையிலேயே ஓவரா இருந்துச்சு இதில் ரியோ வேற வந்து பாத்தீங்க அப்படின்னா சோம் வந்து கேப்பாரு ஏன் அர்ச்சனா அவன் எவிக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ரியோ வந்துட்டு ஆமாம் நீதி எல்லாம் உள்ள இருக்கில்ல அப்படின்னு சொல்லி அப்பயும் ஆரி பிரதரை தான் வந்து டார்கெட் பண்ணி சொல்லுவாங்க இவங்கெல்லாம் திருந்திற மாதிரியே இல்லை சொந்த காசில் சோனியை வச்சுக்கிட்டது நீங்கள் தான் குரூப்பாக விளையாடாதீங்க இண்டிவிஜுவலாக விளாடுங்க விளாடுங்கன்னு ஒரு ஒரு எபிசோட்லேயே கமல் சார் சொல்லிட்டு தான் இருக்காரு அதை கேட்காம வந்து குரூப்பாக தான் விளாடுவேன் குரூப்பாக தான் விளாடுவேன் சொல்லி இப்போ வந்து கடைசியாக எவிக்ட் ஆயிட்டீங்க இதுக்கு மேலையும் நீங்க திருந்தல அப்படின்னா சோமன் ஆயிடுவாங்க அப்புறம் ரியோ மட்டும் தான் வந்து தனியா இருப்பாரு எது நடந்தாலும் ஆரி பிரதரா தான் வந்து நீங்க டார்கெட் பண்றீங்க அவரு பாட்டுக்கு அவர் சிவனே நான் கேம் ஓ ஒட்டுமொத்த பாஸ் வீடுமே வந்து அவருக்கு எதிராக தான் இருக்குது அவர் சிங்கிள் ஆளாக நின்று உங்கள் எல்லாத்தையும் டிஃபெண்ட் பண்ணுறதும் இல்லாமல் டாஸ்க்கும் ஒழுங்காக பண்ணி வீட்டு வேலையும் ஒழுங்காக பண்ணி இதுக்கு மேலே என்ன வந்து ஃபேராக இல்லை நேர்மையாக கேம் விளாட்ணுன்னு தெரில அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு வந்து தெரியவே மாட்டேங்குது ஆனால் வந்து ஆரி பிரதர் பேசுகிறாரு பேசுகிறாரு பேசுகிறாருன்னு சொல்லி அவர் குத்திக்கிட்டே இருக்கீங்க ப்ளஸ் அவர் வெளியில் போகணுன்னு வந்து நீங்கள் நினைக்கிறீங்க பட் வந்து மக்கள் வந்து அதுக்கெல்லாம் கண்டிப்பாக விடமாட்டோம் எங்கள் ஃபுல் சப்போர்ட் வந்து ஆரி பிரதருக்கு தான் அது போக இன்றைக்கி எபிசோடில் வந்து ஆரி பிரதர் வந்து செம்ம க்யூட்டா இருந்தார்ல நீங்க யார் எல்லாம் அரி ப்ரோக் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கறத வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஓகா ஆஜித் பேசின பேச்சுக்கு வந்து கமல் சாரே இன்னைக்கு பதில் சொல்லிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் பத்து வாரம் கழிச்சு இந்த பதினோராவது வாரத்தில் தான் ஆஜித் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கார் அப்படிங்கிறதையே வந்து நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஆஜித்தை வந்து கமல் சார் வந்து பயங்கரமாக கலாய்ச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த முட்டை டாஸ்கில் தான் வந்து சிட்டிக்கு கோவம் வருது பாரு அந்த மாதிரி அஜித்துக்கு வந்து கோவம் வந்துச்சு அது வந்து எல்லா ஆடியன்ஸும் பார்த்தோம் சும்மாவே அஜித் பேசுவோம் அப்படி ஒன்றுமே பண்ணாமலையா எழுபது நாள் வந்து மக்கள் ஓட்டு போட்டு என்னை உள்ளே வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அர்ச்சனாவா அஜித்தான்னு வரும்போது அர்ச்சனா எவிக்ட் ஆயிட்டாங்க ஆஜித் சேவ் ஆயிட்டாங்க ஸோ இதுலேருந்தே ஆஜித் வந்து மைண்ட் வைஸ் யோசிச்சுட்டு இருப்பா அப்படி அவ்வளோ பிடிச்சிருக்கா என்ன அர்ச்சனாவை எவிக் பண்ணி என்ன சேவ் பண்ணிட்டீங்க அந்தளவு என்னை பிடிச்சிருக்கா ஆடியன்ஸுக்கு அப்படின்னு சொல்லி ஹெட் வெயிட் ஏறாமல் இருந்தால் சரி அது கூட பரவாயில்ல இன்னைக்கு கமல் சார் வந்து பேரை வந்து 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 பதினோரு தடவை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணார் அவங்க கன்ஃபஷன் ரூமில் அழுததுக்கு ஏற்கனவே ஏற்கனவே பிக் பாஸ் கூப்பிட்டு கடலை போட்டுட்டு இருந்தார் இன்றைக்கி கமல் சார் சொன்னதை பார்த்தா நான் சொன்ன மாதிரி தான் ஃபைனல்ஸ் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இதுக்கப்புறமா ரியோ சோம் கேபி இவங்கெல்லாம் அவங்கவுங்க கேமை இண்டிவிஜுவலாக ஆட போகிறாங்களா இல்லை இவங்க மூணு பேர் ஒரு கேங் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு அதே ஆரி அனிதா இவங்க ரெண்டு பேரை டார்கெட் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது வந்து எபிசோட்ஸ் பார்க்க பார்க்க தெரியும் ஏன்னா அர்ச்சனா வர முன்னாடி ரியோட இண்டிவிஜுவாலிட்டி நல்லா தெரிஞ்சது ரியோ ஆகட்டும் எல்லாருமே வந்து இண்டிவிஜுவல் பிளேயர்ஸாக தான் இருந்தாங்க அர்ச்சனா வந்து தான் வந்து இந்த டிவி கேங்கெல்லாம் சேர்ந்து ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணிட்டு அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டியே போயிடுச்சு இதுக்கப்புறமாவது வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கேம் விளையாடுனா வந்து சுவாரஸ்யமாக இருக்கும் பட் இன்னைக்கு வந்து அர்ச்சனா எவிக்ட் ஆனதுக்கப்புறம் ரியோ அதுக்கப்புறம் கேபி சோம் இவங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி பேசிக்கிட்டதை பார்த்தா நாங்கள் இண்டிவிஜுவலாக கேம் ஆட வாய்ப்பே இல்ல ராஜா அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு மெசேஜை கன்வே பண்ற மாதிரி

கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக புரிகிற மாதிரி ரூல்ஸை வந்து ஸ்ட்ரெயிட்டாக போட்டு ஒரு ஹெவியான ஃபிசிக்கல் டாஸ்க் கொடுத்தா வந்து ஷோ வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும் சரி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வழக்கம் போல் தான் இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரிவ்யூவில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்